ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கறதுல பார்க்கும்போது எல்டிஆர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்டிஆர் அப்படிங்கிறதுனா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 50 வருஷம் வரைக்கும் சேர்ந்து இருந்திருக்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம அந்த எல்டிஆர் இல்லைன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது அதே எல்டிஆர் தான். எல்ங்கிறது லாயல்டி. நம்ம பரஸ்பரம் ஒத்துருத்தர்கிட்ட நம்ம லாயலாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் கொஞ்சம் முன்னாடி போகவே முடியும். ரைட்டா இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. லாயல்ட்டியே இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னாடி கொண்டு போக முடியும்? ரெண்டாவது அப்படிங்கிறது ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது நம்பிக்கை. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஒய்ஃபோ நம்ம ஹஸ்பண்டோ நம்மளுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஃபீல் நம்ம கொடுக்கறது. இன்னைக்கு காலகட்டத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ரெண்டு நபர் வந்து வெவ்வேறு சிட்டிஸில் இருக்காங்க, கண்ட்ரீஸில் இருக்காங்க, அப்படி கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி அப்படிங்கிறது வந்து ரெஸ்பெக்ட், ஆர் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பரஸ்பரம் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ரெஸ்பெக்டே இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம வந்து எம்பத்தி காமிக்க மாட்டோம், நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கைண்ட்னஸ்ஸாக நம்ம பிஹேவ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ரொம்ப துச்சமாக நினைப்போம், அது வந்து இருக்கக்கூடாது. ஸோ ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்டிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாயல்ட்டி, ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் நீண்ட காலத்துக்கு